யாரும் இப்ப தனியா கூப்பிட மாட்டீங்கிற நம்பிக்கையில இப்படி விட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் இன்டர்வல்ல தான் கூப்பிட்டோம். டைம் ஃபிக்ஸ் பண்ணி சரி இது மேல டிலே பண்ண வேண்டாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா இதுல வந்து நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து மியூசிக் டைரக்டர் தமிழ் அவர்களுக்கு. அவர் நான் அண்ணன் தான் கூப்பிடுறேன். அண்ணா தானே? சரி ஓகே. தம்பியா? சரி ஓகே. ஓகே. அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப், எல்லா ப்ராஜெக்டும் இம்பார்ட்டன் தான், பட் நம்ம கேட்குற டைமுக்குள்ள ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கான எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பசிக்கும் போது தான் சாப்பாடு போடணும், பசி போனதுக்கு அப்புறம் சோறு போட்டு பிரயோஜனமே இல்லைனும். அது மாதிரி நான் கேட்ட டைமுக்கு அவரோட பிஸி ஷெடியூல்ல இந்த ஆடியோ முடிச்சு கொடுத்து, இன்னும் முக்கியமா சரிகமா ஆடியோ கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் மினிஸ்டர் ஆனந்தன் ராஜா, ஃபினாமினல் டைம், ஷார்ட் டைம், தி மேட் எவ்ரி திங் ஹேப்பன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். தேங்க்ஸ் ராஜா ஆனந்த். ரொம்ப ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசையாக தான் இருக்கு, எல்லாம் அடிச்சிருவீங்க. ஸோ ஐட் லைக் டு அகெயின் வெல்கம் எவ்ரிபடி ஃபார் தி ஆடியோ லான்ச் ஆஃப் திஸ் மூவி. ரியலி ஷேக்கிங் இருக்கு. இவ்வளோ பேரும் வந்து எங்களை வந்து கௌரவிச்சதுக்கு எங்க அப்பா டாக்டர் மோகன், எங்க அம்மா சுஷில் மோகன், அவங்க ரெண்டு பேரோட சார்பாக அவங்களோட சன் வந்து உங்க எல்லாரையும் ரியலி போர்டோன் அண்ட் வெல்கம் யூ டு திஸ் ஆடியோ லான்ச். தேங்க்யூ அண்ணா. எந்த ஒரு பரீட்சைக்கும் தீர்ப்பு வேண்டாமா? மகன் நடித்து வெளிவர இருக்கும் தடையற காத்து திரைப்படத்தின் இசை வெளியீட்டு அருண் இசை வெளியீட்டு விழாவிற்கு மதிப்பிட மதிப்பு கூட்ட நல்ல தீர்ப்பு சொல்லும் நாட்டாமையால் நம்மிடையே வந்திருக்கும் திரு விஜயகுமார் அவர்களை நல்வாழ்த்து கூற அழைக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே தடையறத்தாக்க இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் வேலைகளை வீட்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பழம்பெரும் பாடகி, எனக்கு பிடித்த ஒரு அம்மா, எல்லார் இயேசுவர்களுக்கு தனி முறையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இசையை நான் காலையில தான் சூரிய அமைப்பம்ல கேட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் நான் கேட்கவே இல்லை. மிக சிறப்பா இருந்தது. அதுல அம்மா எல்லா ஈஸ்வரியும் அருண்மையும் பாடியிருக்காங்க ஒரு பாட்டு, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாட்டு, அத்தனை பாட்டுகளும். இன்றைக்கு இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சியிலே கதாநாயகன் தமன் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படியோ படங்கள் செய்தாலும் செய்து கொண்டிருந்தாலும் இந்த படத்திற்கு ஒரு தனி கவனம் செலுத்தி மிக சிறப்பாக இசையை அமைத்திருக்கின்றார்கள். இந்த தடையரை தாக்க படத்தினுடைய கதையை இந்த படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் படத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்னிடம் ஒரு நாள் வந்து சொன்னார்கள். டாக்டர் மோகன் அவர்கள் என்னுடைய சம்பந்தி அவர்கள் அனுப்பி இந்த கதையை கேளுங்கன்னு அவர் நானே லைன்ல கதையை சொன்னார். எனக்கு உடனே பெரிய ஆச்சரியமா இருந்தது. சார், இது அது எப்படி பண்ண போறோம், இது எப்படி பண்ண போறோம், எதுவும் பண்ண வேணாம், நீங்க நல்லா எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுடைய ஸ்டே ரொம்ப நல்லா இருக்கு, சொல்ற விதம் நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஒரு 52 ஆண்டுகள் இந்த கலைத்துறையில இருந்து கொண்டிருக்கிறவன். கதை சொல்லும் பொழுதே இவர் எப்படி எடுப்பாரு, இந்த டைரக்டர் எப்படி எடுப்பாரு அப்படிங்கறத தெரியும். சில படங்கள் கதையை சொல்லுவாங்க, அந்த கதை வந்து நல்லா இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்மளை நினைக்க கேட்கும் போது வேற என்ன பண்ண முடியும், ஓகே சார் என் கேரக்டர் மட்டும் சொல்லுங்க, கதையை சொல்லாதீங்கன்றுவேன். அந்த மாதிரி இந்த கதை ஒரு நல்ல கதை, அதை விஷுவலா ரொம்ப அழகா எடுத்திருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இன்னும் பார்க்கவில்லை, பார்க்காமலேயே
அந்த இயக்குனர் மாபெரும் வெற்றி இயக்குனராக இந்த திரையுலகுக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு அன்றே இருந்தது. அதே போல இந்த படத்திலே நடித்திருக்கின்ற அருண் விஜய் என்னுடைய மகனாக இருந்தாலும் அவர்கள் எத்தனை படங்களோ நடித்திருக்கிறார்கள். மலைமலை, மாஞ்சாவேலு, இப்போ ரீசெண்டா வந்த படம், அதே டாக்டர் மோகன் அவர்கள், அதாவது சுஷில் மோகனும் ஹேமந்த் மோகனும் அந்த படத்தை தயாரித்தார்கள். அவர்கள் பின்னணியில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருப்பவர் டாக்டர் மோகன் அவர்கள். அவர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம் தடையற தாக்க மிக சிறந்த முறையிலே வந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது போல அன்று அவர்கள் மகிழ் திருமேனி அவர்கள் சொன்ன ஒன் லைனே இந்த படம் மிக சிறப்பாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நேற்று முந்தநாள் 30ஆம் தேதி நடிகர் என்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து காலையிலிருந்து மதிய உணவு வரை அவரோடு உணவருந்து விட்டுத்தான் வந்து அப்பொழுது இந்த அழைப்பிதழை அவரிடம் காண்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னுடைய மகன் அருண் விஜய் விரும்பினார். நான் தான் அவரை தொல்லை கொடுக்க வேண்டாம், மற்றவர்கள் இங்கு வந்து நம்மளை வாழ்த்தினாலே போதும் என்று அவரிடம் சொன்னேன். அவர் மனதார அருண் விஜய் மாபெரும் வெற்றி அடைவார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் விஜய், நிச்சயமாக அவர் இந்த கலைத்துறையிலே ஒரு சிறந்த இடத்திற்கு வருவார் என்று அவருடைய மனதார ஆசீர்வாதம் செய்தார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூட சொன்ன சர்ப்ரைஸா வாங்கலேன்னு இல்ல விஜய் சில காரணங்களை சொன்னார், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே நிச்சயமாக மக்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரஜினிகாந்தனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருண் விஜய்க்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த கலைத்துறையிலே நிலையான இடத்தை அவர் பெறுவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாஞ்சையோடு ஒரு தந்தை கூறும் வாழ்த்து மட்டுமல்ல, வலிமையான ஒரு கலைஞனின் வாழ்த்தும் கூட. நன்றி. அடுத்து தயாரிப்பாளர் திரு ஏ எஸ் அழகப்பன் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறோம். இனிய மாலை பொழுது இங்கே மேடையில் இருக்கும் திரையுலக பிரபுகளுக்கும் வந்திருக்கும் கலையுலக அருண் விஜய் ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அருண் விஜயை பொறுத்தவரை சென்ற படங்கள்லாம் அவருடைய திறமையை பல வாராக வெளிப்படுத்தியிருந்தார். அவற்றின் வெற்றியெல்லாம் தலை தெரிகிற அளவிற்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை முதலில் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். தன்னுடைய இசையில் இந்த சாங்கும் கேட்டேன், ஆனால் கொஞ்சம் தவறமாக வந்திருக்கு, மன்னிக்கவும். நேரடியாக ட்ரெய்லரை பார்க்க முடியவில்லை, நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுபடியும் போடுவார்கள் என்று நினைக்கின்றேன், பார்த்துவிட்டு தான் செல்வேன். கொஞ்சம் தவறமானவருக்கு மன்னிக்கவும். தமிழ் இசையில் அமைய அருமையாக இசை வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். மேலும் இந்த கதையை பற்றி ஆரம்பத்திற்கு முன்பாக மோகன் சார் அவர் மூலியமாக கேள்விப்பட்டேன். இந்த கதை மிக அருமையாகனா ஒரு அருணுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக அமைந்திருக்கிறது என்று அப்போது நான் நினைத்துக் கொண்டேன். கண்டிப்பாக இந்த படம் அருணுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பழைய தடைகளெல்லாம் தகுத்தெறியும் என்று ஒரு நம்பிக்கையோடு வெற்றி பெறும். மலையேறி போனாலும் மச்சானுடைய தயவு தேவையன் என்று எங்கள் பக்கத்தில் கூறுவார்கள். அவருக்கு மச்சான் பக்கத்தில் இருந்து பலமாக இருக்கிறார், அவர் என்றும் கைவிட மாட்டார். ஆகையால் அருண் அவரை கையுயர்த்தி விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு படம் மாவட்ட வெற்றியை பெற்று படம் திரையிட்ட நாளில் இந்த மாதிரி தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு
வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு இலங்கை படத்தின் ருசி என்ன? ஒரு இலங்கை படத்தின் அளவு என்ன? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த விடை எதுவாக இருந்தாலும் உங்கள் விடையை நீங்கள் சற்றே மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர் குரலை கேட்ட பின் இலங்கையின் ருசி இனிப்பு என்றும், இவர் புகழை பார்த்த பின் அதன் அளவு அளவிட முடியாதது என்றும் ஆசி கூற அழைக்கிறோம். எல்லார் ஈஸ்வரி அம்மாவை அன்போடு. மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும், ரசிகர்கள் இல்லை என்றால் கலைஞர்கள் இல்லை, எனக்கு இந்த பாடலை கொடுத்த இசை அமைப்பாளர் தம்பி தமன் அவர்களுக்கும், தம்பி அருண் விஜய் அவர்களுக்கும் கூட சேர்ந்து, அவர்தான் பாடுவார்னு எனக்கு தெரியாது, முதல்ல தம்பி அந்த பாட்டை பாடி வச்சுட்டு அரை மணி நேரத்தில் முடிஞ்சது பாட்டு, அருமையா எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு தமன் படத்துல எல்லாம் வரிசையா எனக்கு பாடல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய இசை அமைப்பில் அவர் வைத்திருக்கும் ஈடுபாடு. அவர் இந்த பாடலை இவர்கள் தான் பாட வேண்டும் என்று எனக்கு ஒரு ரீல் லைஃபே இவர் கொடுத்திருக்காரு. ஒரு ரவுண்ட் வஸ்தியில் ஒரு பாட்டு கொடுத்தாரு, அது எல்லாவங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்யாண சலா கலசலான். இப்ப பூந்தமல்லி தான், புஷ்பமல்லி தான் அப்படின்னு ஒரு பாட்டை கொடுத்திருக்காரு. இது ஒரு ரவுண்ட் வரும், இதுக்கு மேல அதுக்கப்புறம் என்னென்ன பாட்டு கொடுக்க போறாரோ தெரியாது. வருவதை கண்டிப்பாக நன்றாக பாடுவேன் என்பது அவருக்கு தெரியும், அதே போல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தின் கதையை பற்றி அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சொன்னார்கள், தம்பி அருண் விஜய் மேன்மேலும் வளர வேண்டும், நல்ல கலைஞனாக சிறந்த ஒரு நடிகனாக இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அன்னை பராசக்தியை வேண்டிக் கொண்டு அவர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதே போல் டாக்டர் மோகன் அவர்களும் எனக்கு உண்மையிலேயே அவரு அன்னைக்கு ரெக்கார்டிங் தந்திருந்தாரு, யாரோ வந்து கேட்டுட்டு போறாங்கன்னு நான் நினைச்சேன். அவர்தான் தம்பியோட மாமனார்னு அப்புறம்தான் தெரியும், எங்க அண்ணனுக்கு சம்பந்தின்னு அப்புறம்தான் தெரியும். அவர் வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாரு. பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியல. ஓகே, அது சந்தோஷம். இந்த செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பாடல் எல்லாம் கிடைச்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுக்கும் ஆதரவு தான். என்னுடைய தம்பி இசையமைப்பாளர் தமன் அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும், அவர் பாட்டை எனக்கு கொடுத்தாருன்றதுக்காக நான் அந்த வாழ்த்துல எனக்கு என்ன வரும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆண்டவன் சொல்றான், தமன் செய்றான், அவ்வளவுதான் தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி எங்க அம்மா பாடுவாங்க அப்படின்னு வஸ்தியில வஸ்தியா நினைச்சாங்க. இது தடையறத்தக்க எந்த தடையா இருந்தாலும் உடைச்சிட்டு நீ வாங்க வெளியில அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பாடல் அவர் கொடுத்திருக்காரு. தம்பி ஸ்ரீகாந்த் அவர்களும் பாட கேட்டு ரொம்ப அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நான் எளிமையாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் இன்னொரு பட இசை வெளியீட்டு விழாவில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்து பேச்சா பாட்டா என தெரியாத அளவுக்கு இனிமையாக இருந்தது. நன்றி. தயாரிப்பாளர் திரு சிவா அவர்களை வாழ்த்து கூற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கு ஒரு காக்க காக்க போல அருண் விஜய்க்கு தடையறத்தாக்க நிச்சயமா இருக்கும் என்று நம்புகிறேன். அருண் விஜயோட நண்பனாக மட்டுமல்ல ஒரு ரசிகனாக, அவருடைய உழைப்பை டெடிக்கேஷனை சின்சியாரிட்டியை ரசிக்கும் ஒரு ரசிகனாக, அவர் நடிப்பை ரசிக்கும் ரசிகனாகவும் என்னுடைய ஆசை அது.
நிச்சயம் அவர் வந்து இந்த படம் அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். அதே போல இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் மோகன் அவர்களுக்கும் மேமன் அவர்களுக்கும் நிச்சயமாக வியாபாரிகளாக வெற்றி பெற்று அவர்கள் பெரிய லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன். அதே போல இசையமர் தமன் இரண்டு பாடல்கள் பார்த்தும் மிக அற்புதமாக இருந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது என்பது நிச்சயமாக தெரிகிறது. இந்த படம் மயில் திருமேனி அவர்களுக்கும் மற்றும் யூனிட் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நண்பனையும் இவரையும் சிரித்து பார்க்க முடியாது. நண்பனால் நண்பனில் நடித்ததால் மட்டுமல்ல, இவரை அறிந்தவர்க்கு இது தெரியும் நட்புக்கு இவர் கொடுக்கும் முக்கியத்துவம். அருண் விஜய் எனும் நண்பனுக்கு தோள் கொடுக்க நட்புக்கு இலக்கணமாய் வந்திருக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வாழ்த்து கூற அழைக்கிறோம். மேலும் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தடையில தாக்க இந்த பேய் காலத்தில் பல தடங்கள் இருந்தாலும்